என் அன்பு பிள்ளையே, சற்று பொறுமையாக இரு. எல்லாம் முடிந்துவிட்டது என்று நீயே உன்னை முடக்கிக் கொள்ளாதே. மனதை ஒருநிலைப்படுத்து. உன்னை சுற்றியுள்ள வாய்ப்புகள் புலப்படும். எல்லா சந்தர்ப்பங்களும் தானாக அமையாது. நீதான் நம்பிக்கையோடு அதை உருவாக்க வேண்டும். வெற்றி தோல்விகளை சகஜமாக எடுத்துக்கொள். நான் இதுவரை தோல்விகளையும் இழப்புகளையும் மட்டும்தானே சந்தித்து வருகின்றேன் என்று புலம்புவது புரிகின்றது. சற்று நிதானமாக யோசித்துப்பார். இதுவரை நீ தோல்விகளையே சந்தித்தாயா அல்லது வெற்றிகளையும் பெற்றிருக்கின்றோமா என்று உன்னையே நீ கேட்டுப்பார் குழந்தையே. விடைகள் உனக்கே புலப்படும். நீ அடைந்த வெற்றிகள் உனக்கே இன்னும் தெரியாத அளவிற்கு நீ முன்னுக்கு பின் முரணாக எண்ணங்களில் செயல்படுகின்றாய். நிதானமும் நம்பிக்கையும் மிக மிக அவசியம் குழந்தையே. அப்போதுதான் உன்னை சுற்றியுள்ள வாய்ப்புகளை கண்டுபிடிக்க முடியும். தோல்வியை கண்டு துவண்டு போகாதே. நீ இழந்ததையும் அதை விட மேன்மையான நன்மைகள் அனைத்தையும் மீண்டும் பெற வேண்டுமெனில் நீ உன்னுடைய லட்சியத்தை அடைய எந்த தடைகள் வந்தாலும் அதை தைரியமாக எதிர்கொள். தோல்விகள் தான் வெற்றிகளின் படிக்கற்கள் என்பதை உணர்ந்து கொள். மனம் தளராதே. உனது ஆசைகள் எண்ணங்கள் அனைத்தும் கூடிய விரைவில் நிறைவேறும். உன்னுள் இருக்கும் நான் அதற்கு உதவியும் புரிவேன். நீ வருத்தப்படுவதால் எதுவும் மாறாது. உன் மீது நம்பிக்கை வைத்து கம்பீரமாக உன் குறிக்கோளை நோக்கி பயணப்படும். நீ அதை அடைய உனக்கு நிச்சயம் நான் துணை இருப்பேன். என் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வைத்து செயல்படு குழந்தையே. வாழ்க்கையில் நீ விரும்பிய நிலையை அடைவாய். கவலைப்படாதே. உன்னோடு என்றும் நான் இருப்பேன் தங்கமே. யாராவது பண உதவி கேட்டு, பசியின் காரணமாக உணவு கேட்டு, அல்லது உடைக்காகவோ அல்லது இருக்க இடம் கேட்டு உன்னிடம் வரலாம். ருணானுபந்தம் இருந்தால் ஒழிய ஒருவரிடம் மற்றவர் வரமாட்டார். அப்படி யாராகிலும் வந்தால் உன்னால் முடிந்தால் உதவு. இல்லையெனில் மிருதுவான மொழியில் பேசி அனுப்பிவிடு. கண்டிப்புடன் பேசி அவர்கள் இதயத்தில் காகத்தை உண்டாக்காதே குழந்தையே. உலகத்தின் குறைகளை எல்லாம் கண்டுபிடிக்கும் சிலருக்கு தன் குறைகள் மட்டும் தெரியாமல் போவதற்கு பெயர்தான் சுயநலம். அடிப்பட்டவன் உன்னை திருப்பி அடிக்காவிட்டால் அவனிடம் எச்சரிக்கையாக இரு. ஏனெனில் அவன் மன்னிப்பதும் இல்லை, மறப்பதும் இல்லை. வழிகள் நிறைந்த வாழ்க்கைத்தான் நமக்கு விதிக்கப்பட்டது. வாழ்ந்துத்தான் ஆக வேண்டும் குழந்தையே. உன் மீது நம்பிக்கை வைத்தவருக்கு உண்மையாக இரு. நம்பிக்கை வைக்காதவரை விட்டுவிட்டு சற்று தூரமாகவே நீ. மனதளவில் உடைந்து போனவர்களின் உதடுகள் தான் அதிகமாக புன்னகை செய்யும். நீ ஒருவருக்கு தேவை என்றால் சித்தனாக போற்றுவார். தேவை முடிந்ததும் பித்தன் என்று தோற்றுவார். நிலையற்ற மனிதனை தேடுவதை விட அன்பான தகப்பனான இந்த சாகியை துதி. நான் உனக்கு என்றும் துணை இருப்பேன். பிறர் மனம் வலிப்பது உனக்கு தெரியாமல் போகலாம். அந்த வலி உனக்கு ஏற்படும் வரை சிக்கல்கள் என்பவை ஓடும் ரயிலில் இருந்து பார்க்கும் மரங்களை போன்றவை. அருகில் போனால் அவை பெரிதாக தெரியும். கடந்து சென்றால் அவை சிறிதாகிவிடும். இதுதான் வாழ்க்கை. திருந்துவதற்கு வாய்ப்பும் இடமும் கொடுக்கவில்லை என்றால் நீங்கள் வருந்துவதற்கு கடவுள் நேரத்தை வகுத்து விடுவார். செய்த தவறை மீண்டும் செய்யாதீர்கள். பிடித்தவரை இழந்துவிடக் கூடாது என்பதற்காக பிடித்ததையெல்லாம் இழந்துவிட்டு நிற்கின்றார். கலங்காதே தங்கமே. உன்னுடன் நான் இருந்து உனக்கான சரியான வழிபாதையை நான் காண்பிப்பேன். கடந்த காலம் ஒரு அனுபவம். எதிர்காலம் என்பது ஒரு ரகசியம். நீ எடுக்கும் முயற்சிகள் தோற்று போகிறதா? தளர்ந்து விடாதே. கொஞ்சம் வருந்துவிட்டு மீண்டும் கடந்து வா நம்பிக்கையுடன். விதை கூட இங்கு விழுந்துத்தான் கிழிகிறது. தோல்விகள் கூட ஒரு நாள் தோற்றுப்போகும். நம்பிக்கை இருந்தால் பணத்தின் மூலம் நல்ல தோற்றத்தை வாங்கலாம். ஆனால் நல்ல மனித மதிப்புகளை ஒருபோதும் வாங்க முடியாது. நடந்ததை எண்ணி அழுது கொண்டிருப்பது வாழ்க்கையில்லை. அதை மறந்து நம்மை அழ வைத்தவர்கள் முன்னால் சிரித்த முகத்துடன் வாழ்ந்து காட்டுவதே வாழ்க்கை குழந்தையே. மாறிவிடும் அல்லது பழகிவிடும், அவ்வளவுதான் வாழ்க்கை. எதுவும் கையில் கிடைப்பதற்கு முன்பே கனவுகளை வளர்த்துக் கொள்ளாதே. கையில் கிடைத்தவையே இந்த உலகில் நிரந்தரமில்லை. உலகில் விலை மதிக்க முடியாதது நம்முடன் இருப்பது அல்ல, நமக்காக இருப்பவர்கள் மட்டும்தான். புரிந்துணர்வு இல்லை என்றால் எப்படிப்பட்ட உறவாயினும் காலம் முழுவதும் விளக்கம் சொல்லியே நிமிடங்கள் கரைந்திடும். அங்கு அன்பு செய்ய நேரம் இருக்காது. யாரும் இல்லை என்று வருத்தப்படாதே. நியாயமும் நேர்மையும் உன்னிடம் இருக்கும் வரை உண்மையானவர்கள் வருவார்கள், போலியானவர்கள் விலகுவார்கள்.
நம் பேச்சுக்கு மதிப்பில்லை என்றால் அந்த இடத்தை விட்டு விலகிவிட வேண்டும். நம் மதிப்பை உணர்ந்து தேடும் காலம் வரும். அதுவரை சற்றே பொறுத்திரு. தொடும் பொருட்களில் நம் கைரேகை பதிவது போல் ஒவ்வொருவருடைய சொல்லிலும் செயலிலும் அவர் குணத்தின் ரேகை கண்டிப்பாக தெரியும். உன்னை மதிக்காதவரை மனதில் வைத்து கவலை கொள்ளாதே. உன்னை புரிந்து கொள்ளாதவருக்கு உன் மதிப்பு தெரிய வேண்டிய அவசியம் இல்லை குழந்தையே. மகான் போல வாழ வேண்டும் என்ற அவசியம் இல்லை. மனசாட்சிப்படி வாழ்ந்தாலே போதும். விரித்து பறக்காதவரை சிறகுகளும் பாரம்தான். அதே பறந்தால் வானமும் தொடும் தூரம்தான். தட்டி பறிப்பவர்களையும் தட்டி கொடுப்பவர்களையும் அடையாளம் காணும் அளவிற்கு அறிவு இருந்தாலே போதும். வாழ்க்கையில் வென்று விடலாம். எந்த உறவுகள் நம்மை புறக்கணித்தாலும் நாம் யாரையும் புறக்கணிக்காமல் வாழ முயற்சி செய்வோம். புறக்கணிக்கப்பட்டவர்கள் உணர்வினை உணர்வார்கள். புறக்கணிப்பின் வலிகள் புரியும். வீசப்படும் கற்களை விட பேசப்படும் சொற்கள் மீது நிதானமாக இருங்கள். கற்கள் உயிரை கொள்ளும், சொற்கள் உயிரோடு கொள்ளும். ஒருவரை குறை கூறும் முன் ஒரு முறை அவர்கள் சூழ்நிலையில் நீங்கள் இருந்தால் என்ன செய்வீர்கள் என்று யோசித்து பாருங்கள். யாரையும் குறை சொல்ல தோன்றாது. பொய் சொன்னால் பாவம், ஏமாற்றினால் பாவம், மனதை நோகடித்தால் பாவம், துரோகம் செய்தால் பாவம். என் குழந்தையாகிய நீ இதில் எந்த பாவத்தையும் செய்யாதே தங்கமே. நேற்று வரை முக்கியமாக இருந்த நீ நாளை யாரோவாக உணரப்படுகின்றாய் என்று அறிந்து நொடி முதல் அமைதியாக இருந்து விடுவது நல்லது. ஒருவரை நம்புவதாக இருந்தால் அவர் சொல்லை கேட்டு நம்பாதே. அவர் செயலை பார்த்து பின் நம்பு. அடுத்தவரின் துன்பத்தில் நீ ஒருபோதும் இன்பம் காணாதே. அந்த துன்பம் கடுகளவு அல்ல, கடலளவு உன்னிடம் ஒரு நாள் வந்தே தீரும். செடிகள் வருந்துவதில்லை, பூக்கள் உதிர்வதை பார்த்து மறுநாள் பூக்கும் என்ற நம்பிக்கையில் துளிர்விட்டு சிரிக்கின்றது. எதிரியாவதற்கு தைரியம் இல்லாதவனே துரோகி ஆகி விடுகின்றான். ஒருவரிடம் ஒருபோதும் அதிக அன்பு, பாசம் அல்லது அக்கறையை வெளிப்படுத்தாதீர்கள். ஏனென்றால் விலையில்லா எதையும் குறைத்து மதிப்பிடுவது மனிதனின் போக்கு. உங்களை நேசியுங்கள். நீங்கள் மற்றவர்களை விட உங்களை அதிகமாக நேசிக்க ஆரம்பித்தால் உங்களுக்கு எந்த கவலையும் இல்லை. கவலைகள் எங்கிருந்து வந்தால் என்ன? புன்னகை உன்னிடம்தானே இருக்கின்றது. மகிழ்ச்சியாக இரு குழந்தையே. அளவு கடந்த அன்பினால் வரும் கோபத்தை புரிந்து கொள்ளாவிட்டால் அதுவும் பிரிவுக்கு காரணமாகி விடுகின்றது. அன்பு குழந்தையே, திருத்த முடியாத தவறுகளில் ஒன்று உன்னை அலட்சியம் செய்தவர்களிடம் திரும்ப திரும்ப நீ அன்பு காட்டுவது தான். கலங்காதே தங்கமே, அன்பு காட்டு. ஒரு நாள் நிச்சயமாக உன் அன்பை புரிந்து கொள்வார்கள். சரியோ தவறோ தைரியமாக எதையும் வெளிப்படையாக பேசுபவர்கள் யாருக்கும் துரோகியாக இருக்க மாட்டார்கள். சாதாரணமாக நடப்பதை விட சற்று வேகமாக நடப்பவர் தன்னம்பிக்கை அதிகமானவராக இருப்பார்கள். தற்செயலால் கிடைப்பதில்லை வெற்றி, தன் செயலால் கிடைப்பதே வெற்றி. செய்வது துணிந்து செய். அடுத்தவன் உனக்காக உன் வாழ்க்கையை வாழப்போவது இல்லை. உனக்கு கஷ்டம் வரும்போது அடுத்தவன் வந்து உதவப்போவதும் இல்லை. பிறகு ஏன் அடுத்தவன் என நினைப்பான் என்று யோசிக்கின்றார். உன் வாழ்க்கையை உன் மனசாட்சிப்படி வாழ் குழந்தையே. கோபங்களை கொஞ்சம் தள்ளியே வையுங்கள். இல்லையெனில் எவ்வளவு நெருக்கமாக உறவாக இருந்தாலும் உங்களை அது தள்ளி நிற்கவே வைத்துவிடும். இன்பத்திற்காக மட்டும் அன்பை தேடி செல்லாதே. துன்பத்திலும் ஆறுதல் அளிக்கும் உறவை தேடுங்கள். அதுவே இறுதுவரை அன்பாக இருக்கும். வாழ்க்கையின் ஆகச்சிறந்த பொக்கிஷம் என்பது சரியான நேரத்தில் கிடைக்கும் ஆறுதலும் மாறுதலும் தான். என் தங்கமே, முயற்சி செய். அதற்கான நடைமுறைகளை நம்பு. எதிர்பார்ப்பு இல்லாமல் இரு. நாட்களை எண்ணாதே. என் மீது முழு நம்பிக்கையோடு இரு. என்னை நேசிக்கும் உனக்கு மட்டுமே தெரியும் எனது அருமை என்னவென்று. மனிதர்கள் உன்னை தாழ்த்தினால் என்ன? ஏன் கவலைப்படுகின்றாய்? நான் உன்னுடன் இருக்கும் போது வாழ்வில் நீ சாதிக்கப் போகிறாய். அதற்கான காலம் வந்துவிட்டது. உனது திறமை மீது நம்பிக்கை வை. நம்பிக்கையோடு இரு. நம்பிக்கைத்தான் வாழ்க்கை குழந்தையே. வாழ்க்கை என்பது மற்றவர்களுடன் மகிழ்ச்சியாக வாழ்வது, மற்றவர்களின் மகிழ்ச்சியை பறிப்பது அல்ல. உன் சூழ்நிலையில் பணம் இல்லாமல் நீ தவிக்கலாம். ஆனால் நிச்சயம் உன் கடன் பிரச்சனை முடியும் நேரத்தை நீ தொட்டுவிட்டாய். உன்னை ஒருபோதும் நிர்கதியாக நான் விட மாட்டேன். எனது அருளால் உனக்கு நல்ல வழியை காண்பித்து உன் கரம் பிடித்து நானே வழி நடத்துவேன். இனி உன் வாழ்வு நல்ல நலத்துடனும் வளத்துடனும் மிக சிறப்பான எதிர்காலத்துடனும் இருக்கும். எதையெல்லாம் நீ இழந்தாயோ அதை விட அதிகமாக உன்னை வந்து சேரும். நீ வாழ்வில் எல்லா வளமும் பெற்று மகிழ்ச்சியாக முன்னோக்கி செல்லும் காலம்
மிக அருகில் வந்து கொண்டிருக்கின்றது. அதற்கான அறிகுறிகள் இப்போதில் இருந்தே நீ தெரிந்து கொண்டு வருவாய். கூடிய விரைவில் நீ சற்றும் எதிர்பார்க்காத ஒரு நல்ல செய்தியை கேட்பாய். கடவுளுக்கும் பேராசைக்கும் ஒருபோதும் ஒத்துப்போவதில்லை. பேராசை இருக்கும் இடத்தில் கடவுள் இருப்பதில்லை. கடவுள் இருக்கும் இடத்தில் பேராசை இருக்காது. கடவுளை அடைய பேராசையை விட வேண்டும். ஆனால் தன் பேராசையை அடைய விரும்பும் மனிதன் பிரார்த்தனை என்ற பெயரில் கடவுளை துணைக்கு அழைக்கின்றான். வெளிச்சம் வந்தவுடன் இருள் மறைவது போல் கடவுள் வந்தால் பேராசை மறையும் என்ற உண்மையை அறிவதில்லை அல்லது மறந்து விடுகின்றார்கள் மனிதர்கள். எதிலும் அளவோடு இருந்தால் அவதிப்படவும் தேவையில்லை, அவமானப்படவும் தேவையில்லை. தனித்து நின்றாலும் துணிந்து நின் பலருக்கும் தாழ்ந்து போகும் போதுதான் இந்த உலகம் உன்னை காலில் போட்டு மிதிக்க துவங்கி விடுகின்றது. அடுத்தவரை அண்டி பிழைப்பு நடத்தும் வரை துன்பம் நம்மை விட்டு நீங்காது. பயம் தொலைகின்ற இடத்தில் தான் வாழ்க்கை தொடங்குகின்றது. வாழ்க்கையில் எதுவுமே நிலையானது இல்லை என்பதை உணர ஆரம்பித்து விட்டால் ஆணவம் என்பது காணாமலேயே போய்விடும். தன்னைத்தானே வருத்திக் கொள்பவர்கள் கோழைகள் அல்ல. மனதில் உள்ள வழிகளை பிறர் மீது திணிக்க தெரியாதவர்கள். நடக்கும் முன்னே நல்லதே நடக்கும் என்று நினைத்துக்கொள். நடந்த பின்னே நடந்ததும் நல்லதற்கே என்று நினைத்துக்கொள். எந்த ஜென்மத்தில் செய்த புண்ணியமும் இந்த ஜென்மத்தில் என்னை நினைத்து வாழும் பாக்கியத்தை நீ பெற்றிருக்கின்றாய். இன்னும் எத்தனை பிறவிகள் மீதம் இருக்கின்றதோ அத்தனை பிறவிகளும் நான் உனக்கு துணையிருப்பேன் குழந்தையே. பிடி உணவாக இருந்தாலும் சரி, பிடித்தமான உணவாக இருந்தாலும் சரி, ஒவ்வொரு உணவின் பின்பும் ஒரு உற்பத்தி உண்டு, அதில் உழைப்பும் உண்டு. ஆகவே உணவை வீணாக்காதே குழந்தையே. ஆறுதல் யார் வேண்டுமானாலும் தர முடியும். ஆனால் உனக்கான நிம்மதியை உன்னை என்று வேறு யாராலும் தர முடியாது குழந்தையே. வாழ்வில் எதுவும் நிரந்தரம் இல்லை என்பதை மனதில் கொள். சோகம் மகிழ்ச்சி என எல்லாமே மாறி மாறித்தான் வரும் என்பதை மறவாதே. காலம் உனக்கு இரண்டையும் கலந்தே அளிக்கும் என்றாலும் மகிழ்வான வாழ்க்கையை நீ வாழ்வாய், நான் உனக்கு துணையிருப்பேன். செழிப்பான வாழ்க்கை, சந்தோஷம், வெற்றி இவற்றையெல்லாம் நீ அனுபவிக்கப் போகின்றாய். நீ எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கும் காரியம் ஒன்று விரைவில் நடக்கப் போகின்றது. நானே நேரில் வந்து உனக்காக அதை பெற்றுத்தருவேன். நீ யாரிடமும் எதற்கும் அடிப்பணிய தேவையில்லை குழந்தையே. என்றும் நீ என்னுடன் இருப்பாய். நான் உனக்காக என்றும் வேலை செய்வேன். ஒரு நாளும் ஒருவரிடம் கடந்த கால தவறுகளையும் நிகழ்வுகளையும் சுட்டிக்காட்டி காயப்படுத்த நினைக்காதீர்கள். உங்களுக்கு தெரியாது அவர்கள் பழைய வழிகளில் இருந்து மீண்டு வர எவ்வளவு போராடி இருப்பார்கள் என்று. விடியும் என்று வெண்ணை நம்பு, முடியும் என்று உன்னை நம்பு. கொஞ்ச நேரம் பிடிக்கும் என்பதை தவிர கடக்க முடியாத கவலை என்று ஒன்றும் இல்லை. தீமையை விட்டு விலகி நன்மை செய் என்றென்றைக்கும் நிலைத்திருப்பாய். என் வைரமே, ஒருபோதும் நம்பிக்கையை மட்டும் விட்டுவிடாதே. நீ முடிந்தது என்று நினைக்கும் வேளையில் கூட நான் உனக்கான அற்புதங்களை நிகழ்த்துவேன். என்னை நம்பியவர்கள் ஒருபோதும் பசியால் வாடியதில்லை. தனிமையாக இருக்கின்றோம், தனிமையில் தவிக்கின்றோம் என்று ஒருபோதும் நினைக்காதே. தனித்து நிற்பதே தனி திறமைத்தான் குழந்தையே. எல்லாவற்றிற்கும் நிச்சயமாக காலம் பதில் சொல்லும். உன்னுடன் நான் இருக்கின்றேன், என்றும் இருப்பேன். உன்னை ஒருபோதும் தாழ்ந்து போகும்படி உன் சாகிப்பா விட மாட்டேன். தெய்வம் நல்லவர்களை சோதனை செய்யும், ஆனால் ஒருபோதும் கைவிடாது. நான் உனக்காக காத்து கொண்டிருக்கின்றேன். உன் மன உளைச்சலை நீக்கி உன் மனம் குளிர உன் வாழ்வை மகிழ்ச்சியின் உச்சிக்கு அழைத்துச் செல்ல நான் காத்திருக்கின்றேன் குழந்தையே. நான் இருக்க பயம் ஏன்? இனி உன் வாழ்வில் அனைத்தும் நல்லது நடக்கும். கவலை கொள்ளாதே, மகிழ்ச்சியோடு இரு. உன்னோடும் உன் குடும்பத்தோடும் உன் சாயப்பாவாகிய நான் என்றும் துணையாக இருப்பேன். என்றென்றும் உன் நினைவில் உன் சாயப்பா.